ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவின் மூன்று மகன்கள் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர். காசா பகுதியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. அப்போது காரில் சென்ற இஸ்மாயில் ஹனியேவின் மகன்கள் அசீம், அமீர், முகமது ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் அவரின் மூன்று பேத்திகள் மற்றும் பேரனும் இந்த தாக்குதலில் உயிரிழந்ததாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. ஹமாஸ் இஸ்ரேல் போர் தொடங்கி 6 மாதங்கள் கடந்துள்ளன. தற்போது வரை 32,000 மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் கொன்றுள்ளது. ஹமாஸ் அமைப்பை முழுமையாக அழிக்கும் வரை போர் நிறுத்தம் கிடையாது என இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனான், ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள அமைப்புகளும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன.